विलोकनाथ कृष्ण गोपिका जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुतायिवा स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः குலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்திநாதனாம் நாமரசத்தேனிமை போட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமண்ணாராயணா ஸ்ரீமன்னாரா நாராயணா ஸ்ரீமன்னா

மிருகாதேஷ்வபிச்ச சமமதிஹி முசியமான அவமானஸ்பர்தூயாதிதோஷகம் சததமகில பூ ஊ ஜயத்வ கண்ணன் ஆசிரியிக்கக்கூடிய பக்தி மார்க்கத்தை சொல்லிண்டு வந்த பட்டத்திரி பாகவத கைங்கரியத்தை சொல்கிறாராம் உங்கள் பக்தர்கள் எங்கே இருக்காளோ அவ போயிட்டு வந்த கஷேத்திரங்களை அவ போய்ட்டு வந்தவுடனே அவர்களுக்கு உண்டான கைங்கரியத்தை சொல்லுவேன் அவர்கள் மூலமாக நீ கோயில் கொண்டிருக்கக்கூடிய இடங்களுடைய விவரங்கள் அதோடய அழகு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சின்று அவர்களுடைய அருளை பெற்று அந்த அனுகிரகத்தால் நான் வந்து உன்னுடைய திருக்கோயிலை தரிசிப்பேன் ஒன்று நானே பல புஸ்தகங்களில் படித்ததை பல பேரிடத்தில் கேட்டதை வச்சுட்டு உன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்து உன்னுடைய திருக்கோயில்களில் தரிசிப்பேன் உன்னை தரிசிச்சுட்டு வந்த பாகவதோத்தமர்களுக்கு பணிவிட பண்ணி அவர்களுடைய அருளை பெறுவேன் உயர்ந்த தத்துவம் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதை விட பாகவத கைங்கரியம் தான் உலகத்துல ஒசந்தது பரிசாரக்க பிரத்யபிரித்திய பிரித்திய பிரித்தியமாம் எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிக்கால் தொடங்கி உன் அடியார் தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அப்படின்னு ஆழ்வார்களோ நாயன்மார்களோ மாணிக்க வாசகர் முதலிய மகான்களோ குலசேகர ஆழ்வாரோ எல்லாம் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் அடியார்களை பூஜிப்பது தானே உயர்ந்ததுன்னு சொல்றா அதைத்தான் பெரிய தத்துவமாக இங்கேயும் பட்டத்திரி சொல்றாளாம் ராமாயணத்தில் எடுத்துண்டா கூட லக்ஷ்மணனுனா பெருமாளான ராமனை பத்தினானே தவிர சத்ருக்னன் ராமனுடைய பக்தனான பரதனையே பிடிச்சிட்டு இருந்தான் அப்போ பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் ஒசந்ததுன்னு குருவாயிருப்பா சேவ்யமான புண்ணியதேசே அவர்களை நான் பிடிச்சிப்பேன் அதனால என்ன ஆகும் என் மனசு பக்குவப்படும் அந்த பக்குவப்பட்ட மனசு வந்துருத்துன்னு சொன்னால் உலகத்தில் எல்லாரையும் சமபுத்தியோட சம சிந்தனையோடு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பொறுமையும் விவேகமும் ஞானமும் எனக்கு வந்துடும் அதனால் என்னாகும் உன்னால சிருஷ்டிக்கப்பட்ட ஈ எறும்பு கொசுலேருந்து இப்ப சொன்னனே உன்னிடத்திலேயே பக்தியாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் வரைக்கும் எல்லாரையும் தோஷங்களற்ற ஒரே சம புத்தியோட நான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு வரும் அந்த தன்மை வந்துருத்தோம்னா வாழ்க்கையில எனக்கு அசூயை பொறாமன்றது இருக்காது துவேஷம் அதாவது மற்றவன் பேரில் குற்றம் சொல்கிறது மற்றவரிடத்துல வெறுப்பை அடையிறது அப்படின்ற அந்த ரெண்டுத்தையும் விட்டாலே அசூயையும் வெறுப்பும் இல்லாமல் ஆசையும் கோபமும் இல்லாமல் ஒரு மனுஷியன் இருந்தாலே அவனுக்கு சர்வ ஜீவன்கள்லேயும் உயர்ந்த ஒரு தன்மையை அடைஞ்சு உன்னையே பூஜிக்கக்கூடிய புக்தி அவன் அடையிறான் அப்படிப்பட்ட ஒரு தன்மையையும் சிந்தையையும் ஒரு புத்தியையும் நீ மற்றவர்களுக்கு அவரவர்களுடைய ஞானம் பக்திக்கு ஏற்றா மாதிரி இதை புரிஞ்சுண்டு பாகவதோத்தவர்களை ஆசிரித்து உன்னுடைய க்ஷேத்திரத்தில் உன் தரிசனத்தை அடைஞ்சால் நீ கொடு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு நாட்களாக காலையிலேருந்து இரவு வரைக்கும் குருவாயிரப்பனான நீயே கதீன்னு இருக்கக்கூடிய எனக்கு நாராயணியத்தை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பினா கூட இந்த விவேகமான அப்படின்ற பிரார்த்தனையோட தொண்ணூத்தி ஏழாவது தசகத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார் வழக்கம் போல அதனுடைய பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா மனம் தன்னை உன்னிடமே மன்னிடுமோர் வகை மா பெரிய செயலனை மனந்தனில் உணையன்னும் தொண்டர்களை சேவிக்கும் சேவைகள் தாம் இனமான ஜீவன்கள் எவற்றிடமும் ஒத்ததொரு இனிமை சொல் குணமு கொண்டே புனமான துடாயனில் தே குருவாயூரப்பா உன் பதமே போற்றி செய்யும் புண்ணியத்தை பெறுதல் வேண்டும் அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி இந்த தசகத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகத்தை துவங்குவதற்கு முன்னால் நாம் தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம் திருக்கோயில் பக்தர்களே உங்களுக்கு கவனத்தில் இருக்கும் சென்னை மடிப்பாக்கத்தை அடுத்துள்ள புழுதிவாக்கம் ராமநகரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பட்டாபிராமர் ஒப்பிலியப்பன் திருக்கோயில் இந்த திருக்கோயில் திருநாமமே ஸ்ரீராமரும் ஒப்புலியப்பனும் சேர்ந்ததாக அமைந்துள்ளது இங்கு மூலவராக பட்டாபிஷேக திருக்கோலத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் சாக்ஷா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அவரே நின்ற திருக்கோலத்தில் உற்சவராக தரிசனம் அளிப்பது ஒரு பெரிய விசேஷமாகும் தற்போது உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீராமனுடைய உயர்ந்த தரிசனம் நின்ற திருக்கோலம் அழகான தாமரை பீடம் அடைந்தவருக்கு அருளுவதையே கொள்கையாக கொண்ட ஸ்ரீ மூர்த்தியின் திருவடிகளை தரிசித்து சரணம் அடைகின்றோம் நீலக்கல் பச்சைக்கல் பதக்கங்கள் யக்ஞோபவீதம் ஸ்வர்ண ஆபரணங்கள் என பலவற்றைச் சார்த்திக் கொண்டு பூமாலைகளும் அலங்கரிக்க ரமயிதீதி ராமகா கண்டார் தோளையே கண்டார் தொடுகளல் கமலமன்ன கண்டார் தாளே கண்டார் என்ற மனதை கவரக்கூடிய திருக்கோலம் இடது கரத்தில் வில்லேந்தி கோதண்ட பாணியாகவும் அவ்வில்லின் கீழ் நுனியானது ராமனுடைய திருவடிகளைச் சரணமடைய வில்லின் மேல் நுனி அவனது ஹஸ்தத்தைச் சரணமடைய இரு ஸ்பர்சத்தை அடைந்த கோதண்டராமனின் தரிசனம் நமக்கு பாபங்களை நீக்குகின்றது ஆகா ராமனுக்கே உண்டான திருமுகத்தினுடைய அழகு நீண்ட நாசி மந்த ஸ்மிதம் தாமரை கண்கள் இரத்ன கச்சிதமான அற்புதமான கிரீடம் பசிட்டனே புனைந்தான் மௌலி என கம்பரின் வாக்குக்கு ஏற்ப அழகாக ராமனைச் சேர்ந்து அழகு பெறுகின்றது ராமனுக்கு ஒரு புறத்திலே பிராட்டியான மகாலட்சுமியின் திருக்கோலத்திற்கு ஏற்ப ராமனுக்கு ஏற்ற சீதையாக சீதா தேவி பச்சை பட்டுடுத்தி கிரீடம் பச்சைக்கல் பதக்கம் முதலைவைகளை தரித்து கொண்டு பூமாலைகளுடன் கற்பின் கனலியாக தரிசனம் அளிக்கின்றார் ஸ்ரீராமனுக்கு மற்றொரு புறத்திலே ராமனையே பின்தொடரக்கூடிய லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா என்ற இளையாழ்வானான லக்ஷ்மணன் வில் ஏந்தி பக்ஷஸ்தல பதக்கங்களோடு ஆதிசேஷனின் அம்சமாக காட்சியளிக்கின்றார் ஆஞ்சநேயன் இல்லாமல் இந்த சேவை எங்கும் நிறைவடைவதில்லையே அனுமனும் இவர்களோடு நீல பட்டுடுத்தி கெய் குவித்து ராமதாசனாக மூவரையும் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய ஆனந்தத்தோடு நமக்கு தரிசனம் அளிக்கின்றார் இரு திருக்கரத்தின் நடுவிலே கதையேந்திய திருக்கோலம் ராமன் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயன் இவர்களுடைய அருளைப் பெற்று இதே பாவத்திலே தொண்ணூத்தி ஏழாவது தசகத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம் யாவதேஷோ போதே

பகவானுடைய பக்தியினுடைய பரிணாமத்தினுடைய மற்றொரு சிந்தனையே பட்டத்திரி ரொம்ப சுலபமாக சாதாரணமாக சொல்கிறார் குருவாயிரப்பா மிக தாழ்ந்த நிலையிலேருந்து உயர்ந்த நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் உன் நிலையே அப்படின்ற ஒரு மனோபாவம் எனக்கு வரணும் எல்லாத்தையும் உன்னுடைய அம்சமாகவே நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை எனக்கு வரணும் அப்படி வந்துருத்தோன்னா பிரஸ்துதா சகாம் இந்த பாகவத தர்மம் இருக்க இது கடைசி வரைக்கும் எனக்கு குறைவில்லாமல் இருக்கும் புல்லு புழு பூண்டு பூச்சி ஒன்னால சிட்டிக்கப்பட்ட எல்லாம் ஏற்கனவே ரெண்டு மூணு இடங்களில் பட்டத்திரை சொன்னதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் மறுபடியும் தொடர்ச்சியாக நமக்கு சொல்லிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சமபுத்தி சமபாவம் வந்துருத்துனா எனக்கு எப்படி இருக்கும் குருவாயிரப்பா புல் புழு பூண்டு பூச்சியை பார்க்கும் போது அவைகளை பார்க்கற மாதிரி தெரியாது எல்லாமே ஒன்னால சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறதுனால உண்மயமாகவே எனக்கு தெரியும் எதை பார்த்தாலும் காணும் இடங்களிலெல்லாம் நந்தலாலா அப்படின்னு எதை பார்த்தாலுமே உன்னுடைய ரூபம் எல்லாம் குருவாயிரப்பன் கிருஷ்ணா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஒரு பரிபக்குவம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் சமபுத்தி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பரிபக்குவமான ஒரு நிலையை தஸ்மாத் சர்வாத்மனை பிரதிசமிபோ கோ பிரபுவே கதர்றாராம் குருவாயூரில் குருவாயூரப்பா திருப்பி திருப்பி நான் சொல்றதையே சொல்கிறேன் கேட்கறதையே கேட்குறேன்னு நினைச்சிட்டு இருக்காதே நாராயணியை முடிச்சுட்டு நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்ற ஒரு சிந்தனையினால அடிக்கடி ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு விவேகம் ஞானம் சமபுத்தி பார்க்கறதையெல்லாம் கிருஷ்ணனா நினைக்கக்கூடிய ஒரு பரிணாமமான ஒரு ஞானத்தை குருவாயிரப்பா பக்தி மார்க்கத்தோடு என் மனசுல நீ கொடுக்கணும்ன்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த மூன்றாவது ஸ்லோகத்தை பட்டத்திரை பூர்த்தி பண்றார் வழக்கம் போல அதனுடைய பாசுரத்தை பார்த்தோன்னா உனையடையும் வழிவகைதான் உதிக்கின்ற மட்டும் உனை உருகி உள்ளம் குளிர வாழ்த்தி தினையளமும் பிசகாமல் தீனமும் தினமும் உன் பயரை மனத்தில் கண் திரும்ப சொல்லி புனைந்துள்ள வடிவை போற்றுமொரு செயலன்றி மற்றும் ஒரு செயலுமின்றி அடைகின்றே நீண்டதொரு பக்தியினை குரு பூரப்பா நீ அருள் பாஜாக அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி இந்த தசகத்தினுடைய அடுத்த ஸ்லோகமான நான்காவது ஸ்லோகத்தை மார்கண்டேஜ உபாக்கியானமாக எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது சென்னை புழுதிவாக்கம் ராம்நகரில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பட்டாபிராமர் ஒப்பிலியப்பன் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமகா ஸ்ரீமன்னார